ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம். குட் மார்னிங் ஆவியானவர். எல்லாரும் காலையில் எழுந்து பரிசுத்த ஆவியானவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம்னு சொல்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துச்சுங்களா? வரலனா இன்றிலிருந்தாவது தினந்தோறும் காலையில் ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம்னு சொல்லி ஆரம்பிங்க. எழுந்த உடனே முதல் வார்த்தையாக சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என் அபிஷேகம் பண்ணினார். ஆவியானுடைய சித்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இந்த நாட்களிலும் லூக்கா 13 அதிகாரத்தில் 28 வசனத்தில் அருமையான வசனம் இருக்குது, இங்கே வாசிக்கிறோம். கீழ்ப்பகுதி, உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடைப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நரகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சொந்த இரட்சகராக வாழ்க்கையில் குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை கண்ணை மூடிட்டா ஒருவேளை நரகத்துக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும், சகல பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அவர் நமக்காக சிந்தின அந்த பரிசுத்தமான தூய்மையான இரத்த மாத்திரம்தான் நம்மளை கழுவி சுத்திகரித்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க முடியும். இது விசுவாசிக்கிறவன் அவர் ராஜ்யத்தில் போவான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காமல் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறவன் ஒருவேளை நரகத்துக்கு போவான். கண்ணை மூடு, நரகம் அவனுக்கு ரெடியாக இருக்கும். நன்மை தீமை நீங்கள் உணர்றீங்களா? இருக்கா? பரிசுத்த பாவம் உணர்றீங்களா? கடவுளை உணர்றீங்களா? அதே போல் பிசாசம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உணர்றீங்களா? இந்த உலகத்தில் நல்லது இருந்து கெட்டது இருக்குதுங்களா? அப்போ பரலோகமும் இருக்குது, நரகமும் இருக்குல்ல. செத்த பிறகு எங்கெங்க போ நினைக்காதீங்க, செத்த பிறகு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இங்கே வாசிக்கிறோம், புறம்பான இருளில் தள்ளப்படுகிறவங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பு, பல்ல கடிப்பாங்களாம், பல்ல கடிப்பாங்க, பல் இருக்கு, அழுவாங்க, கண்ணில் தண்ணி வருமா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களே, உங்களை நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இந்த பார்க்குற சரீரம் இருக்குது, இதுக்குள்ளே ஆத்மா இருக்குது, அதுதான் நான். நான் வந்து நான் யார் தெரியுமா? நான் சொல்கிறமே சரீரம் இல்லை, அதில் மல்ல வந்துச்சு, மண்ணுக்கு போயிடும். நான் என்று சொன்னாலே என் ஆத்மா தான் நான். அது என்ன குறிக்கிறது? நான் கண்ணை மூடும்பொழுது தான் ஆத்மா எனக்கு வந்து வெளியே வரும். நான் ஒரு சமயம் இந்த ஆத்மாவை கண்ணால் பார்த்துருக்குறேன். அதனுடைய பிரசங்கத்தில் வேறொரு பிரசங்கத்தை நான் நீண்டு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கக்கூடும். ஆத்மா மெய்யாக உள்ளே இருக்குது, பரலோகம் மெய்யாகவே இருக்குது, நரகம் மெய்யாகவே இருக்குது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் புறம்பான இருள் என்று வாசிக்கிறோம். என் சட்டையில் பேனா குத்தி இருக்குங்க, இந்த பேனாவை நான் எடுக்கிறேன். பேனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, ப்ளூ பென். அதே போல் இந்த முன்னாடி இந்த பேனை என் பாக்கெட்டில் இருந்தது, இப்போ என் கையில் எடுக்கிறேன். அதே போல் இந்த பேனை மாதிரியே என்ன மாதிரி ஒரு ஆத்ம உருவம் எனக்குள்ளே இருக்கும், மறைஞ்சிருக்கும். அந்த ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், கண் இருக்கும், பல் இருக்கும், எல்லாமே என்ன மாதிரியே அப்படி டிட்டோவாக இருக்கும். அது பல்ல கிடைக்குமா? கண்ணில் தண்ணி வருமா? அந்த ஆத்மாவுக்கு புறம்பான இருள் தள்ளப்படும் பொழுது இந்த உலகத்தில் எப்படி கண் கடிக்கிறோமோ, எப்படி பல்ல கடிக்கிறோமோ, அதே போல் ஏசி இல்லாமல் அவர் ரத்தத்தால் கழுவப்படாமல் மன்னிப்பு பெறாமல் கண்ணை மூடுவோமானா நரகத்தில் போய் பல்ல கடுப்பு கடிப்போமா, அழுவோமா? அந்த இடம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடாது. பரலோகத்து தான் நீங்கள் வரணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்காக வாழுங்க. அன்பான பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒருவர் கூட பல்ல கடிக்கிற புறம்பான இருளுக்குள்ள அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிங்க, எப்படியாகல சந்திங்க, எப்படியாகல தொடுங்க. தேவனே உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கி வந்து இந்த பிள்ளையை ரச்சிக்கட்டும், காப்பாத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இவங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. God bless you.